இனிமே படம் இப்போ இந்த டீசர் ட்ரெய்லர் இந்த சாங் இதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு எனர்ஜியில் தான் எல்லோரும் இருக்கும். ஸோ தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக படத்தை பாருங்கள். படம் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஐ மீன் அண்ணாத்த படம் பார்த்தாலும் இனிமே படத்தை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த டோட்டல் டீம் வந்து இங்கே ஆக்சுவலாக ஒரு 4-5 பேர் இல்லை, நான் உங்களையும் மென்ஷன் பண்ணுறேன். எல்லோரும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இங்கே ராமலிங்கம் சார் அவர் வந்து நிறைய என்னை பற்றி சொன்னார். உண்மையாகவே ஆனால் வந்து பயங்கர ப்ரீவியஸ் பண்ணுவார், நிறைய ஒர்க் பண்ணுவார், ஆர்ட் டைரெக்ஷன் இதெல்லாம் சொன்னார். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு ஒன்று சொல்ல, அவர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு. அங்கே துபாயில் வந்து ஏற்கனவே இங்கே கொரோனா டைமில் வந்து ட்ராவல் அது இது பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, வீசா கிடைக்காது, இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இருக்கோம். முக்கியமான ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவங்க வராங்களா போகிறாங்களா இதெல்லாம் பேசிட்டு அப்படி இப்படி டென்ஷனில் சுற்றி போய் டக்குன்னு அவரை நோட்டீஸ் பண்ண, ப்ரோ நீங்கள் அப்படின்னா ரெடி ப்ரோ அப்படின்ட்டாரு, டப்புன்னு நடிக்கிறதுக்கு வந்துட்டார். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து எல்லோரும் சுற்றி இருக்காங்க. இப்போ அவர் எப்படின்னா பெரிய ஆர்ட் டைரக்டரு, ஒரு 4-5 படம் பண்ணுறாரு. ஸோ பெரிய பெரிய செட்டு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவர் நல்லா டிசைன் பண்ணி அப்படி சூப்பராக செட்டு போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் நார்மல் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ அவங்க அசிஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, செட்டப் பண்ணுறது, ப்ராப்லாம் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம். நம்ம ஏடிஸ்லாம் இன்றைக்கி பார்க்குறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங்கில் மட்டும் இவர் வந்து அது பெண்ணை கொஞ்சம் நகர்த்தி வை, அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை லைட்டாக மாற்றி இப்படி இப்படி ஓவராக சொல்கிறார். என்ன சார் ராமலிங்கம் சாரே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கையோ, அவர் இன்றைக்கி நடிக்கிறாரியா, அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு, அந்த சீன் மட்டும் கரெக்டாக வந்துடணும்னு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சீனை நீங்கள் பார்க்கும்போது ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு வந்து, ஏன்னா இந்த படத்தில் நிறைய சிஜி எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த சிஜின்றது வந்து ஆர்ட் டைரக்ஷனும் சிஜியும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஆப்வியஸ்லி விஷுவல் நல்லா வரும். ஸோ நல்லா அதை பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம். அப்புறம் கருணாகரன் ப்ரோ வந்து எங்களுக்கு மெயின் வந்து என்னென்னா, படத்தில் வந்து ஒரு லெவல் காமெடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 10 மடங்கு எங்களுக்கு ஏன் வந்து ஜாலினா, ஆஃப் செட் பண்ணுற காமெடி தான். இந்த செட்டுக்கு வெளில ஷூட்டிங் டைமில் கேப்பில் ஈவினிங்ஸில் இந்த மாதிரி ஜாலி பண்ணுறதுல அவர் வந்து சூப்பர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அது இங்கே சொல்லலான்னு நினைக்கிறேன், ஒரு சீனில் வந்து பெருசாக அவர் வந்து ஒரு நல்ல காமெடியாக ஒன்று மாட்டினார். என்னாச்சுன்னா முன்னாடி நாள் ஈவினிங் துபாயில் ஷூட்டிங்கு. ஸோ அவர் வந்து முன்னாடி நாள் ஈவினிங் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவோம். ஸ்கிரிப்டில் பார்த்தாரு, ஃபஸ்ட்டு பேஜில் 2வது லைன்லேயே விஷால் சாரோட டைலாக் வந்து, டே நீ கிளம்பு நான் உன்னை நைட் மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டைலாக் படுத்த உடனே பார்ட்டி பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். அப்பா நாளைக்கு நம்மளை ஃபஸ்ட்டே கட் பண்ணி அமுச்சுருவானுங்க, நம்ம துபாய் மாலு இந்த புர்ஜ் கலிஃபா இதெல்லாம் நம்ம இப்படி சுற்றிட்டு நாளைக்கு ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சூப்பராக ஷூட்டிங் வந்துட்டார். வந்து பார்த்தா ஸ்பாட்டில் எல்லாம் ரெடியாக இருக்கும், விஷால் சார் வேறு ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறார், ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு இவர் வெயிட் பண்ணுறாரு, என்னடா இந்த டைலாக் சொல்ல மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு, சார் ஐ திங்க் நீங்கள் ஒரு டைலாக் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் பார்த்துட்டு என்ன டைலாக், நான் எதுவும் மறக்கலையேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு, எங்கள் பாப்பா அவர் ஏதோ ஒரு டைலாக் மறந்துட்டேன்னு சொல்கிறேன், அந்த டைலாக் சார் அது டைரக்டர் தூக்கிட்டார் சார் அப்படின்ட்டாங்க. ஷாக்கு, நீ டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன்டா புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கு, ஏன்னா அந்த டைலாக தூக்கினீங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டார், என்ன ப்ரோ நான் பண்ணும், இல்லை ப்ரோ ஃபுல் சீனில் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு ஜாலியாக நடக்கும்னு வச்சுக்கோங்க ஷூட்டு. ஸோ அந்த மாதிரி அவரோட ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கோ ஆக்டர் கருணாகரன் சார். ஷான் ரைட்டர் வந்து நான் நிறையா இண்டிவிஜுவல் இன்டர்வியூஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 ஃபிலிம்ஸில் வந்து ரைட்டர்ஸே ஆக்சுவலாக என்னோடய அசோசியேட் ஆகலை. ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சினிமாவுக்கு வரும்போது இங்கே நம்ம ஊரில் வந்து ஆஸ் அ டைரக்டர் நம்மளோட ஸ்கில் என்ன, நம்ம எங்கே படிச்சிருக்கோம், யாரோட வேலை செஞ்சுருக்கோன்றதை தாண்டி நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்கன்றதை வச்சு தான் படமே இங்கே சைன் பண்ணுறோம். ஸோ ஓனாக எல்லாருமே கதை பண்ணி பண்ணி போய் ப்ரொடியூசர் இல்லை ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு 3rd ஃபிலிம்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரைட்டரோட பெனிஃபிட் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து ஓவரால் ஸ்டோரி நான் முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் டயலாகில் எப்படி டெப்த்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பயங்கரமாக கோஒர்க் பண்ணோம். ஸோ எனக்கு பயங்கர பெனிஃபிட், எஸ் ராமகிருஷ்ணன் சாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணார், ஸ்க்ரீன் பிளேயில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஷான் ஃபுல்லாக அவர் டயலாக்ஸ்லேயும் ஸ்க்ரீன் பிளே டெவலப்மெண்ட்லேயும் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணார். இது எல்லாமே கோவிட் டைமில் எல்லா ஜூம் கால்ஸு அப்புறம் செல்டெக்ஸ் ஆன்லைன் இந்த மாதிரியே நாங்கள் பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணிப்போம். அவரும் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஜாபும் இருக்குது, அப்புறம் சைக்கிளிங் மேரத்தான் அது இது எல்லாமே பண்ணுவோம், ஒரு மல்டி டாஸ்கர் அவர். ஸோ இதுக்கு நடுவில் இவ்வளோ ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது என்னோடய ப்ரீவியஸ் 3 ஃபிலிம்ஸ் ஐ மீன் 1st 2 ஃபிலிம்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிலிமில் கேரக்டரைசேஷன் டெப்த்து ஜாஸ்தி இருக்குது, டைலாக்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் வந்து ஷான் சாருக்கு போகணும், அதில் டவுட்டே கிடையாது. மிருணாலினி இஸ் அ லாட் ஆஃப் ஃபன்,
ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ எப்படி வந்தாங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த படத்தோட ஜென்ரலாகவே ஒரு படத்துக்கு மெயின் யூஎஸ்பி அந்த பில்லர்ஸ் வந்து செட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி படம் ஆரம்பிக்கும் போது விஷால் சார், ஆர்யா சார் பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி, அவங்க மேலே தான் பேக் ஸ்டோரி இந்த மாதிரி இருந்தது. பட் அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக பயங்கர அங்கே ஒரு சிங்கப்பூரில் வந்து ஒரு மெடிசின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக தேவைப்பட்டாங்க. அவங்க டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்து பயங்கர எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க. எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க மீட் பண்ணி வி காட் ஹர் ஆன் போர்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா என்ன, இந்த பத்தலை சாங் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அதனால் அதை சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சாங்கை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து அப்போ புதுசாக நம்ம படத்துக்கு தான் கிட்டத்தட்ட டெபியூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தெலுங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த சாங் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு மாண்டாஜஸ்லாம் எடுத்துட்டு, நீங்கள் பார்த்த மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் இப்படி ஓரமாக உட்காந்துருப்பாங்க, நடுநடுவில் ஒரு மாண்டாஜ் கூப்பிடுவோம், இவர் இறங்கி குத்தி செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் விஷால் சார். அடுத்த சாங் வந்து பிருந்தா மாஸ்டர் பண்ணாங்க, அந்த மாலை டம் டம்னு நல்ல ஹிட்டாக இருக்கிற சாங்கு, என்கேஜ்மெண்ட் சாங்கு. அந்த சாங் நான் வேறு ஏதோ அந்த செட்டு அதெல்லாம் பார்த்து ப்ரொடியூசரோட பேசிட்டு உள்ளே வரேன், வேற லெவலில் டான்ஸ் போயிட்டுருக்கு. நான் பார்த்துட்டு என்னங்க இப்படி டான்ஸ் ஆடுறீங்க, ஆமாம் ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர். நான் சொன்னேன் அடப்பாவீங்களா, அதை ஃபஸ்ட்டு சாங்கில் சொல்லியிருந்தேன், நான் நாலு டான்ஸ் சீன்ஸாக எடுத்துருப்பேன், அதனால தான் அந்த சாங்லாம் அவங்களுக்கு டான்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லலை, அதனால் அதை இப்போ இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாம் அண்ட் தமன் ரெண்டு பேருமே, தமன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. எல்லாருமே இந்த அளவை குந்த புறம்லோ சாங்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். சேம் திங் வித் விஷால் சார், அவரும் வந்து கரெக்டாக என்கிட்ட சொன்னார் தமனோட வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஸ்டார்டட், மூணு சாங்கு பண்ணி கொடுத்தாரு, அதில் இந்த ஒரு சாங் கூட ரொம்ப பெருசாக ஹிட் ஆயிருக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி வித் இட். அந்த ஜென்ரல் க்வெஸ்சன் வந்து அதுக்கப்புறம் தமன் வந்து நம்ம முன்னாடியே ஆக்சுவலாக அவர் சாங்ஸ் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் யூஎஸ் ஸ்டோர் அது இதெல்லாம் இருந்தது. ஸோ அது இருக்கும்போது ஐ ஸ்போக் டு, பிகாஸ் சாமுக்கும் எனக்கும் வந்து போன ஃபிலிம்லேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. பட் இது எல்லாத்தையும் தாண்டி, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி, எனக்கு கைதி விக்ரம் வேதா ரெண்டுமே பயங்கர இம்ப்ரெசிவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு நீங்கள் ஒரு படத்தோட பேரை சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் விக்ரம் வேதான்னு படத்தோட பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தன நனனா அதுதான் மைண்டுக்கு வரும். ஸோ அது வந்து ஒரு மியூசிக் ஞாபகம் வருதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிலிமுக்கு வந்து சாம் வந்து ஒரு டெஃபினட்டாக கிரேட் ஜாப் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மீறி பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வினோத் சார் வந்து ஆனஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆகுது. நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஆரம்பிக்காமல் டிலே ஆகி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம வந்து டைரெக்டாக ஓகே இந்த ஃபிலிம் இந்த லெவலுக்கு பண்ணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடும், டேபிள் ப்ராஃபிட் ஆகிடும், யாருக்காவது வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கிட்ட ஏன் வந்து 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, கேப் ஆகுது இப்படிலாம் கேட்குறாங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம எப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்னென்ன அட்லீஸ்ட் நம்ம ட்ரையாவது பண்ணுறோம், அப்போ தான் நம்ம ஆடியன்ஸை நம்ம சீட் பண்ணாமல் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ எனக்கு இந்த டிலேலாம் ஆகி ஃபைனலாக அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு விஷால் சார் வந்து வினோத் கிட்ட மீட் பண்ணுங்கள் பேசுங்கன்னாரு, அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையாகவே வந்து இந்த ப்ராஜெக்ட்டு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த கோவிட் மேட்டர் மட்டும் இல்லை, இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ஸ்கேலு, ப்ரொடக்ஷன் வேல்யூ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து வினோத் சார் இல்லைன்னா நடந்திருக்க சான்ஸே கிடையாது. எனக்கு அது வந்து ஆல்ரெடி தெரியும், ஏன்னா ஒருத்தர் நம்ம இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எதுவாக இருந்தாலும் அவராகவே புஷ் பண்ணுவார் அவராகவே, அது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா யூஸ்வலாகவே உங்களுக்கு ஓகே லெசர் பட்ஜெட்டில் பண்ணால் பெட்டர் தான் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவர் வந்து நீங்கள் ஒரு ரோல் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவராக வந்து அது இல்லை இல்லை ப்ரோ அது பிரகாஷ் ராஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லுவார், இல்லை இல்லை இது மம்தா பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது நல்ல அவருக்கு நாளைக்கு ஆடியன்ஸ் ஃபிலிம் பார்க்கும்போது எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம செலவழிக்கிற காசுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு கிளியராக தெரிஞ்ச ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு எனக்கு இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆர்யா சார், விஷால் சார் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் காம்பினேஷன் நான் வந்து ஒர்க் பண்ணதில்லை ஆக்சுவலாக. ஏன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும், செட்லேயும் ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஒர்க் பண்ணும்போதும் ஜாலியாக இருக்கும். ஆர்யா வந்து நாங்கள் அவர் எப்படி துபாயிலலாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேருந்து ஒரு நைட் வரைக்கும் ஷூட் நடக்கும், நான் கூட ஃபீல் பண்ணுவேன் என்னடா அது 9-10 மணி வரைக்கும் நம்ம ஷூட் எடுத்துகிட்டே போயிட்டோமே, நாளைக்கு காலையில் ஷூட் இருக்குது, ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்ட்டு கூட தூக்கம் கூட இல்லாமல் போயிட போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே போய் நான் படுப்பேன். நடுவில் சரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு 3 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சா
காலையில் ஒரு 4:00 இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்டேட் இருக்கும், என்னென்னா அவர் ஜாகிங் போயிட்டுருப்பாரு இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணிட்டுருப்பாரு. நானும் பார்த்துட்டு இன்னையே துபாயில் காலையில் 4 மணிக்கு ஜாகிங் ஆனாலும் ஷாக் ஆகிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பயங்கர எனர்ஜி இருக்கிற பர்சன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கும் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். விஷால் சார் வந்து, நான் ஃபஸ்ட்டு விஷால் சாருக்கு போய் கதை சொன்ன உடனே சார் வந்து பயங்கர இம்ப்ரெஸ்டாக இருந்தார். இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கதை அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், அவர் வந்து கதர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் போய் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் போய் இந்த மாதிரி அடுத்த ஃபிலிம் வந்து விஷால் சரோட பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அது யாருன்னு சொல்ல விரும்பல. முன்னாடிலாம் ஒர்க் பண்ண விஷால் சரோட ஒர்க் பண்ணவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, பா விஷால் சார் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவர் வந்து வேறு லெவலில் ஆக்ஷன் எதிர்பார்ப்பார், நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அவர் வந்து ஜம்ப் பண்ணு பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுவார், இடிப்பார் அடிப்பார், சூப்பராக ஆக்ஷன் சீக்வன்ஸில் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு 4-5 ஸ்டண்ட்டு சொன்னாங்க. இதெல்லாமே அவர் பயங்கர ஹாப்பியாக இருப்பார். நம்மளும் ஓகே, நம்மளுக்கும் சூப்பர் தானே, ஆர்டிஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எல்லாத்தையுமே பண்ணலான்னு எல்லாத்தையும் கதையில் வச்சிட்டேன். இப்போ நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சு ஃபைட்டெல்லாம் முடிச்சப்பறம் விஷால் சார் கேட்டார், ஏன்ப்பா நான் இந்த படத்தில் மேலேருந்து குதிச்சிட்டேன், கார்லேருந்து கவுந்துட்டேன், சறுக்கி விழுத்துட்டேன், செவுத்தில் போய் இடிச்சுக்கிட்டேன், கிளாஸை உடச்சிட்டேன், வேறு எதாவது இருக்காப்பா எதாவது இருந்தால் சொல்லுன்னார். அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னேன், சார் ஆக்சுவலாக இதெல்லாம் கதையில் இல்லை சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. ஏ யாராம அது யாருன்னு எனக்கு சொல்லுன்னு இன்னி வரைக்கும் அவர்கிட்ட நான் சொல்லலை. அதுதான் வந்து உண்மை. ஸோ எனிவே, அட் தி எண்ட் ஆஃப் இட் நான் மிஸ் பண்ணிக்கிற எடிட்டர் அவங்க, அப்புறம் ஆர்டி சார்லாம் இங்கே இல்லை. ஆர்டி சார் எனக்கு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னோட 2 ஃபிலிம்ஸ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த ஃபிலிமுக்கு விஷுவலாக ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இருக்கும்னு நம்புகிறேன். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுமே இந்த படத்தில் வந்து நல்ல மேக்ஸிமம் அவங்களோட எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் வேவ் டு செகண்ட் வேவுக்கு நடுவில் ஃபுல் ஃபிலிமோட ஷூட்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ வி புட் இன் அவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். நீங்கள் என்னென்னு பாருங்கள். அப்புறம் ஜென்ரலாக வர க்வெஸ்டின் வந்து, இப்போது தீபாவளி ரிலீஸ், இன்னொரு பெரிய ஃபிலிம் வருது அப்படின்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா, நான் வந்து பெரிய இது வரைக்கும் லாஸ்ட் 15 to 20 இயர்ஸில் ஒரு படம் கூட நான் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ்ஸே பண்ணது கிடையாது. ஸோ இந்த வரையும் நான் மிஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். பட் என்னோட சேர்ந்து எல்லாருமே அப்புறம் செகண்ட் ஷோக்கு வந்து எனிமி பார்க்க வர வைக்கிறதுக்கு தான் நான் மைண்டில் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக படம் வந்து உங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில், நல்ல ஒரு டெப்த் ஷாலோவான ஃபிலிமாக இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.